ஹர ஹர சங்கர ஜெய் சங்கர ஒரு நாள் வீதியில் ராமநாம சங்கீர்த்தனம் பாடிட்டு ஒரு பஜன கோஷ்டி போயின்ட்டு இருந்தா அதை ஒரு ஆள் அலட்சியம் பண்ணினார் அதை அலட்சியம் பண்ணினவருக்கு ராமநாமத்தை உபதேசித்த ஒரு ஞானி இதை எந்த காலத்திலையும் வித்துடாத ஆத்மார்த்தமாக ஒரே ஒரு தடவையாவது ராமான்னு சொல்லி பழகு அப்படின்னு சொன்னார் அவனும் ஒரே ஒரு தடவை அவர் சொன்ன மரியாதைக்காக ராமான்னு சொன்னான் கால ஓட்டத்தில் ஒரு நாள் இறந்துட்டான் யமதூதர்கள் அந்த ஆத்மாவை யமதர்மராஜன் முன்னாடி நிறுத்தினா அவரும் அவனோட பாவ புண்ணிய கணக்கை எல்லாம் பார்த்துட்டு ஒரு தடவை ராமநாமத்தை சொல்லியிருக்க அதனால உனக்கு என்ன வேணும்னு கேளுனார் அவனுக்கு ராமநாமத்தை உபதேசித்த ஞானி அதை எந்த சூழ்நிலையிலையும் விற்காதேன்னு சொன்னது ஞாபகத்துக்கு வந்தது அதனால நான் அதுக்கு விலை சொல்ல மாட்டேன் ராமநாமத்துக்கு நீங்கள் என்ன தரணும்னு நினைக்கிறேளோ அதை கொடுங்கோன்னா தகச்சு போன யமதர்ம ராஜா ராமநாமத்துக்கு நாம் எப்படி மதிப்பு போடுறதுன்னு நினச்சி இந்திரன்தான் இதை தீர்மானிக்கணும் வா இந்திரங்கிட்ட போகலாம் அப்படின்னார் நான் வரணும்னா பல்லக்கில் தான் வருவேன் அது மட்டும் இல்லாமல் அந்த பல்லக்கை நீங்களும் சேர்ந்து தூக்கணும் இதுக்கு சம்மதம்னா வரேன்னா இவன் நம்மளையும் பல்லக்கு தூக்க சொல்கிறான்னா ராமநாமம் எவ்வளோ மகிமை வாய்ந்ததாக இருக்கும் அதனால தான் இப்படி எல்லாம் பேசுகிறான் அப்படின்னு நினைச்ச யமதர்மராஜா நமக்கு வேறு வழி இல்லை அப்படின்னு அவனை பல்லக்கில் உட்கார வச்சு சுமந்துண்டு இந்திரன்கிட்ட போனார் இந்திரனோ ராமநாமத்தை என்னால் எடை போட முடியாதுப்பா பிரம்மதேவர்கிட்ட கேட்கலாம் அப்படின்னார் யமதர்மனோட இந்திரனும் சேர்ந்து பல்லக்கு தூக்கினாதான் வருவேன் அப்படின்னு திரும்பியும் அவன் கண்டிஷன் போட்டான் அதுக்கு இந்திரனும் ஒத்துண்டார் பல்லக்க சுமந்துட்டு பிரம்மா கிட்ட போனா அவரும் ராமநாம மகிமையை சொல்கிறதுக்கு என்னால் முடியாது வைகுண்ட போய் அந்த பரம்பொருளையே கேட்கலாம் அப்படின்னு சொல்ல அவரும் பல்லக்கு தூக்கும்படியாக ஆயிடுத்து எல்லோரும் மகாவிஷ்ணுக்கிட்ட போய் இந்த பல்லக்கில் இருக்கிற ஆன்மா ஒரே ஒரு தடவை ராமநாமத்தை சொல்லியிருக்கு அதுக்காக இவனுக்கு என்ன புண்ணியங்கிறத நீங்கள் தான் சொல்லணும் எங்களால் முடியல அப்படின்னா இந்த ஜீவனை பல்லக்கில் உட்கார வச்சு நீங்கள் எல்லாரும் சுமந்துட்டு வரலன்னா இதிலருந்தே ராமநாமத்தோட மகிமை தெரியலையா அப்படின்னு சொல்லி பல்லக்கில் வந்த ஆன்மாவை தன்னோட சேர்த்துட்டார் பகவான் ஒரு தடவை ராமநாமம் சொன்னதுக்கே இத்தனை பலன் அப்படின்னா நினைவு இருக்கிற வரைக்கும் ராமநாமம் சொல்லிகிட்டு அதோட பலன் என்னவா இருக்கும்னு சொல்லி முடியுமா அதனால் நாம் லௌகீகமாக நம்ம கடமைகளை செஞ்சுட்டே இருக்கலாம் மனசுக்குள்ள ராமநாமத்தை ஜபிச்சுண்டே இருக்கலாம் நாம் வைக்கிற ஒவ்வொரு அடியும் ராமானு சொல்லிகிட்டே வைக்கணும் தெரிஞ்சோ தெரியாமையோ நாம் செஞ்ச எல்லா பாவங்களுக்கும் ராமநாமந்தான் நிவாரணம் இகலோகத்தை கடந்து மேல் லோகத்துக்கு போகணும்னா ராமநாமம் நமக்கு தோணியாக வரும் ராமநாமம் சொல்வோம் நாம் வாழற வாழ்க்கையை பயனுள்ளதாக்கிக் கொள்வோம் ஹரே ராமா हरे रामा राम रामा हरे 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 रामा हरे रामा राम रामा हरे 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 रामा हरे रामा राम रामा हरे ശ്രീ മഹാപെരിവാ തിരുവടികളേ ശരണം ഹരഹര ശങ്കര ജയ ജയ ശങ്കര കാഞ്ചി ശങ്കര കാമകോട്ടി ശങ്കര